இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு வீடியோ வந்து உங்களோட சேனலில் வந்து ப்ராப்பராக எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி சேனலை க்ரியேட் பண்ணுறது, சேனல் செட்டிங்ஸ் எப்படி ஃபுல்லாக வந்து ஃபுல் பண்ணுறது, எந்த செட்டிங்ஸ்னால் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அது போலன்னா வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்காம டைரெக்டாக இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு வாங்க. ஏன்னா வந்து நம்மளோட சேனல் வந்து பார்ட் வைஸ் வந்துட்டுருக்கு. சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சேனல்லேருந்து எப்படி வியூஸ் கொண்டு வர்றது, சேனலில் என்னென்ன ப்ராப்பராக பண்ண வேண்டியது இருக்குது, அது எல்லாமே ப்ராப்பராக பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் வைஸாக போட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்ட் வைஸாக பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சேனலில் க்ரியேட் பண்ண பிறகு நீங்கள் வந்து வீடியோவை எப்படி வந்து புதுசாக வந்து அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்லோட் பண்ணுறதுனா ரொம்பவே ஈஸியாக உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணி அப்லோட கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு எல்லாமே அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் வீடியோவை மட்டும் அப்லோட் பண்ணால் மட்டுமே போதாது. அப்லோட் பண்ணிட்டு அதில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. வீடியோஸ்க்கு சில செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்தா தான் வந்து அந்த வீடியோஸ் வந்து ரேங்க் ஆகும். அதெல்லாமே வந்து கொடுக்குறது எப்படின்னு சேர்த்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது யூடியூப் டுட்டோரியல் வீடியோ. இது பார்ட் வைஸாக வந்துட்டுருக்கு. பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீனு சொல்லிட்டு பார்ட் வைஸாக வந்துட்டுருக்கும். அதோட லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யாரும் பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து சேனல்லேருந்து பேமெண்ட் உங்கள் பேங்க்கு வர வரைக்கும் நம்மளோட சேனலில் வீடியோ ப்ரீஃபாக இருக்குது. நீங்கள் அதெல்லாமே கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் உள்ள யூடியூப் டுட்டோரியல் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு போதும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் போடுற யூடியூப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட் தானே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட ஒயிட் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கிரியேட்டை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் வீடியோஸ்ன்னு இருக்குது, கோ லைவ்னு இருக்குது. லைவ் போகிறதுனால லைவ் போட்டுக்கலாம். நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அப்லோட் வீடியோஸை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஃபைல்ஸில் வந்து கிளிக் பண்ணிடலாம். இப்போ கிளிக் பண்ணுற செலக்ட் ஃபைல்னு என்னோட ஃபைல் லொக்கேஷனுக்கு இப்போ போகுது. நான் வந்து எங்கே வந்து என்னோட வீடியோ வச்சுருக்கணும் அந்த லொக்கேஷன் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட லேப்டாப்பில். இப்போ வந்து என்னோட வீடியோ வந்து இந்த இருக்குது, இதை நான் சூஸ் பண்ணி அப்படியே ஓப்பன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என் வீடியோ வந்து இப்போ வந்து அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். என் வீடியோ அப்லோட் ஆன பிறகு அதில் என்னென்ன பண்ணணும்னு நான் ப்ராப்பராக சொல்கிறேன். அப்லோட் ஆகும்போதே நம்ம வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் இதெல்லாமே செட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அப்லோடிங் சொல்லிட்டு பர்சன்டேஜ் போயிட்டுருக்கு. இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம அது அப்லோட் ஆகிற நேரத்தில் வந்து நம்ம வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், தம்ப்நெயில் இதெல்லாமே செட் பண்ணிடுவோம். இப்போ வந்து என்னோட வீடியோக்கு வந்து டைட்டில் வந்து இங்கே வச்சிருக்கிறேன். இன்னும் டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து 100 letters வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். இதில் இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு வேர்டு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கவுண்ட் ஆகிட்டே இருக்கோம். 57 words, 57 letters இருக்குது. 100 letters வைக்க நம்ம வந்து டைப் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன். கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். வேணும்னா நம்மளோட சேனலில் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இதே வீடியோவை கிளிக் பண்ணி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே போல் நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். இல்லை நான் நீட்னஸாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணுறேன், என்னோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து அதை நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நல்லா ப்ராப்பராக பெருசாக நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. நல்லா ஒரு 500 words இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி 500 letters இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நல்லா டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக லென்த்தாக எழுதுங்க. அப்போ தான் வந்து இப்போ வியூவர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாகும். அதே போல் உங்களோட உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட மெயில் ஐடி, உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் லிங்க் அது எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குங்க. இதுக்கப்புறம் வந்து கீழே வந்து தம்ப்நெயில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களோட வீடியோக்கான தம்ப்நெயிலை கொடுக்கணும். இங்கே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு வீடியோவில் உள்ள தம்ப்நெயில் அங்கே வந்து ஷோ ஆகிட்ருக்கும். பட் இப்போ வந்து நான் வந்து ஒரு தம்ப்நெயில் வச்சுருக்கிறேன். ஸோ அப்லோட் தம்ப்நெயில் அப்படி வந்து கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி வீடியோவுக்கு ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதான் வந்து என்னோட தம்ப்நெயில். கிளிக் பண்ணிட்டு என்ட்ரர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட வீடியோவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து தம்ப்நெயில் செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து டைட்டில் முடிச்சாச்சு, அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து தம்ப்நெயில் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பிளேலிஸ்ட். இந்த பிளேலிஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பிளேலிஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதுவுமே பிளேலிஸ்ட் இல்லை அப்படின்னா கிரியேட் பிளேலிஸ்ட்னு கொடுத்துட்டு நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டை ஓப்பன் க்ரியேட் பண்ணிவிட்டு இது வந்து பிளேலிஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பிளேலிஸ்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து டெக் ஒரே சேனலில் வந்து மல்டிபிள் கண்டென்ட்டை பற்றி போடுவீங்க. இப்போது நான் வந்து யூடியூப் டியூட்டோரியலை பற்றி போட்டுட்டுருக்கிறேன் அப்படின்னா அடுத்த வீடியோஸில் வந்து டெக் டியூட்டோரியல் பற்றி போடுவேன், ஒரு அன்பாக்சிங் டியூட்டோரியல் போடுவேன். ஸோ அதுக்கு வந்து அன்பாக்சிங் பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு யூடியூப் டிப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு டெக் வீடியோஸ் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து வீடியோஸ் என்ன அப்லோட் பண்ணுறோமோ, இப்போ நான் யூடியூப் டிப்ஸுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து யூடியூப் டிப்ஸ்ன்னு பிளேலிஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துறேன் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு நம்மளோட வீடியோ வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும் நம்மளோட சேனலில். அதுக்கு தான் வந்து கொடுக்கணும். இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். இதில் வந்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ், அதாவது உங்களோட ஆடியன்ஸ் எப்படி இருக்கணும்
இது வந்து மேட் ஃபார் கிட்ஸ் வீடியோவா இருக்கணுமா இல்ல நோ இட் இஸ் நாட் ஃபார் மேட் ஃபார் கிட்ஸ் வீடியோன்னு இருக்கணுமா கேட்குறது. உங்களோட வீடியோ வந்து கிட்ஸுக்காக நீங்க வந்து அப்லோட் பண்றீங்க அப்படின்னா எஸ் இட்ஸ் இஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல இது வந்து என்ன கிட்ஸுக்கான வீடியோஸ் இல்ல சில்ட்ரன்ஸ்க்கான வீடியோஸ் இல்ல அப்படின்னா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். நீங்க டெக் சேனல் பத்தி போறீங்களோ இல்ல யூடியூப் பத்தி பேசி போறீங்களோ இல்ல அதர் ஒரு காமனான விஷயத்தை பத்தி பேசி போறீங்களோ அப்போ நீங்க வந்து எல்லா வீடியோக்கும் நோ நாட் மேட் ஃபார் கிட்ஸ் தான் கொடுக்கணும். இதுக்கப்புறம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது ஷோ மோர். ஷோ மோரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷோ மோர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களோட சேனல் வந்து ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ப்ரொமோஷன்ல அதாவது நான் வந்து இந்த வீடியோல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்காக இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். மேபி நீங்க ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொமோட் பண்ணல அப்படின்னா அதை வந்து சூஸ் பண்ண வேண்டியதுல அப்படியே அன்டிக் பண்ணி விட்டுலாம். இதுக்கப்புறம் வந்து சாப்டர்ஸ், அதாவது நீங்க வந்து ஒவ்வொரு வீடியோ ஒரு வீடியோல ஒரு ரெண்டு மூணு சாப்டர்ஸ் நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதை காமிக்கணும் அப்படின்னா அலோவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சாப்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகும். அலோவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சாப்டர்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோஸில் நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் சொல்கிறேன். இதுக்கப்புறம் டேக், இந்த டேக்ஸில் வந்து இம்பார்ட்டண்டாக கொடுக்க வேண்டியது எஸ்இஓ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேக்ஸ் வந்து கொடுங்க. அதாவது நல்லா ஒரு ஹைப்பாக மக்கள் தேடக்கூடிய டேக்ஸாக கொடுங்க. இப்போ வந்து நான் வந்து யூடியூப் டுட்டோரியலில் பற்றி போட்டுட்ருக்கிறேன். ஸோ யூடியூப் டுட்டோரியல் போடக்கூடிய கண்டென்ட்டில் நான் டேக் என்னென்ன கொடுக்க முடியுமோ மக்கள் அதிகமாக தேடிட்டு இருக்கிற டேக் வந்து கொடுக்க முடியுமோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். மேக்ஸிமம் வந்து 500 லெட்டர்ஸ் வைக்க இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனல் நேமே வந்து கொடுத்துருக்குறேன், புதுசாக உருவாக்க சேனல் நேம் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இப்போ வந்து யூடியூப் டுட்டோரியல் பற்றி YouTube tutorial அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம வந்து டேக் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து யூடியூப் டுட்டோரியல்னு வந்து யாரும் சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் மக்கள் தேடக்கூடிய வேர்ட்ஸை வந்து இதில் கொடுங்க. அதே போல் உங்கள் வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸாக கொடுக்கணும். 500 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக டேக்ஸ் கொடுங்க, கொஞ்சமாக கொடுக்காதீங்க. ஃபுல்லாக எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல டேக்காக கொடுங்க. இந்த டேக்னால் வந்து எப்படி வந்து பெஸ்ட் டேக்காக நம்ம சூஸ் பண்ணி எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ அதனால் நம்ம ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்ட் வைஸாக போட்டுட்டுருக்கிறேன் வீடியோ. ஸோ நீங்கள் பாதி பார்த்துட்டு பாதி பார்க்காம போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலது புரியாமல் போகலாம். அதனால் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வர வீடியோஸில் வந்து இதை பற்றி ஃபுல்லாக ஒவ்வொன்றத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனியாக சொல்கிறேன். வீடியோட லாங்குவேஜ், அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜில் அப்லோட் பண்ணுறீங்களோ இதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் தமிழா இல்லை இங்கிலீஷில் பேசுகிறீங்களா அது வந்து உங்களோட வீடியோ லாங்குவேஜ் இதை வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து கேப்ஷன் சர்டிஃபிகேட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் எனக்கு பார்த்தீங்களா கண்டென்ட் ஹேஸ் ஓ நெவர் ஏர்ட் ஆன் டெலிவிஷன் இன் த யூஎஸ் சொல்லிட்டுக்கல இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டிங் டேட் அண்ட் லொக்கேஷன், இதை வந்து நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமல் போனாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. லொக்கேஷனாக நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதே இல்லை. லைசன்ஸ், அதாவது உங்களோட வீடியோவோட லைசன்ஸ் கொடுக்க வேண்டியதுக்கும். இந்த வீடியோ வந்து நான் மட்டும்தான் என்னோட சேனலில் மட்டும்தான் இருக்கணுமா இல்லை வேறு சேனலில் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குது. நீங்கள் அதனால் கொடுக்கவே வேணாம். கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவை வேறத்தவங்க அதை டவுன்லோட் பண்ணி அவங்க சேனலில் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதே ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவை அவங்க டவுன்லோட் பண்ணி அவங்களோட சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கோ இல்லாட்டி கார்ப்பரேட் கிளைமோ கொடுக்க முடியும் நம்மளால். இது எப்போதுமே லைசன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்லேயே இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்து அலோ எம்பட்டிங், இந்த அலோ எம்பட்டிங் வந்து ஆன்லேயே இருக்கட்டும். ஏன்னா வந்து நம்மளோட வீடியோ வந்து ஏதோ சோசியல் மீடியாலேயோ இல்லைன்னா அது ஒரு வெப்சைட்லேயோ வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட வீடியோவை காப்பி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்ல வந்து நம்மளோட வீடியோ வந்து ப்ளே ஆகணும். அதுக்கு தான் வந்து இந்த எம்பட்டிங் யூஸ் ஆகுது. இது எப்போதுமே அலோவில் இருக்கட்டும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரக்கூடிய வீடியோவில் பாருங்கள், கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பப்ளிஷ் ஆன் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீட் அண்ட் நோட்டிஃபை சப்ஸ்கிரைபர்ஸ், இது வந்து கண்டிப்பாக எனபிள் இருக்கணும். ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண பிறகு நோட்டிஃபிகேஷன் போகுமா இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிருக்கு உங்கள் சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் போகும். இதை அன்டிக் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே போகாது. ஸோ முக்காவாசி வியூஸ் வந்து குறைஞ்சே போயிடும். அதனால் எப்போதுமே இதை வந்து ஆன்லைன் இருக்கட்டும், இதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. இதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸ் சாம்பிளிங், இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை வந்து விட்டுருங்க. அப்படியே கீழே வந்துட்டீங்க அப்படின்னா கேட்டகரி, அதாவது உங்கள் வீடியோட கேட்டகரி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து நீங்கள் வந்து கேட்டகரி என்ன அந்த மாற்ற வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கேட்டகரி வந்து உங்களோட செட்டிங்ஸில் சூஸ் பண்ணி வைக்கிறீங்களோ அதான் வந்து நல்லா ஷோ ஆகும். ஒவ்வொரு வீடியோக்கும் கேட்டகரியை மாற்றினாச்சா மாற்றிக்கலாம், பட் அப்படினா ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு கேட்டகரியாக வச்சு நீங்கள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாங்க அது சேனலில் அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோ வந்து நம்ம இந்த கேட்டகரியை பத்தி ஃபுல்லா சொல்லியிருப்போம், செட்டிங்ஸ்ல போய் என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருப்போம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ இல்லை லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, டீட்டெயிலாக புரியும். கமெண்ட்ஸ் ரேட்டிங்ஸ், அதாவது உங்களோட வீடியோவுக்கு இந்த வீடியோவுக்கும் கீழே இருக்கிற கமெண்ட் எல்லாமே என்ன ப்ரீவியட் வேர்ட்ஸில் கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிடும், மற்றவங்களுக்கு காமிக்காது. ஷார்ட் டைப் வந்து டாப்லேயே இருக்கட்டும். ஷோ ஹவ் மெனி
வியூவர்ஸ் லைக் அண்ட் டிஸ்லைக் திஸ் வீடியோ. இது வந்து உங்களோட வீடியோவுக்கு லைக்ஸ் வந்து விசிபிள் ஆகணுமா, எத்தனை லைக் வந்திருக்கு எத்தனை டிஸ்லைக் வந்திருக்கு, அதனால் வந்து வியூ ஆகணுமா இல்லை வியூ ஆக வேணாமா கேட்குது. அதனால் அந்த வியூ ஆகட்டும், எத்தனை லைக் வந்திருக்குன்னு வியூ ஆகட்டும், அதை எனப்பு பண்ணிச்சிட்டேன். இப்போ அவ்வளோதான், நம்ம வீடியோவும் அப்லோட் ஆகிட்டு இதில் உள்ள செட்டிங்ஸையும் வந்து அதை பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அதாவது ஆடு எண்டு ஸ்க்ரீன், இந்த எண்டு ஸ்க்ரீன் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அதே போல் வந்து ஆட் கார்ட்ஸ் ஐ கார்டு வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன், இப்போ வந்து நான் வீடியோவுக்கு வந்து ஆட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஆடு கொடுத்தோன்னே நம்மளோட வீடியோவுக்கு வந்து எண்டு ஸ்க்ரீன் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஏற்கனவே முதல் வீடியோஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு லாஸ்ட்டில் வீடியோ முடிய போகும்போது 20 செகண்டுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து சஜஷன் பண்ணும். பக்கத்துலேயே வந்து நம்ம சேனல் நேமும் சஜஷன் பண்ணும். சேனல் நேம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணவான்னு கேட்கும். அதே போல் வீடியோ எண்டிங்கில் முடிய போகிற சமயத்தில் நம்மளோட லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நம்மளோட வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரு அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த லாஸ்ட்டாக வர ப்ரொமோஷன் பண்ணுற வீடியோவை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் வந்து இந்த எண்டு ஸ்க்ரீன் வைக்கணும். வீடியோ முடிய போகிற சமயத்தில் நம்மளோட இன்னொரு வீடியோ வந்து இந்த ஷோ பண்ணி வைக்க முடியும். அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து மல்டிபிள் டைப்பில் வந்து கொடுத்துக்கிறாங்க. கீழே 2 இருக்கட்டுமா இல்லை 3 இருக்கட்டுமா, இது உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கோ அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோவும் சூஸ் பண்ணிக்கலாம், பிளேலிஸ்ட்டும் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட சேனல் ஐக்கானையும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோஸ் போட்டால் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து எதுவும் சூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த சேனலில் எந்த வீடியோவும் இல்லை, அதனால் வந்து எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து டிஸ்கார்ட் சேஞ்சஸ் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து ஐ கார்டு, இந்த ஐ கார்டு வந்து கிளிக் பண்ணிட்டு ஆடு கார்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த இதில் வந்துட்டு உங்கள் வீடியோஸ் ஓடும்போது வந்து மேலே வந்துட்டு ஒரு சின்ன ஐ கார்டு மாதிரி ஷோ ஆகிட்ருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வேறு சேனலுக்கு போகலாம், இல்லாட்டி வந்து எதுவும் லிங்க் கொடுக்கணும்னா சேனல் லிங்க் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி பிளேலிஸ்ட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். மேலே சின்ன ஐ கார்டு காமிச்சிட்ருக்கோம். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வேறு ஒரு வீடியோக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி கூட்டிகிட்டு போவோம். இப்போ வீடியோ வைக்கணும் அப்படின்னா ப்ளஸ் வீடியோ கொடுக்க முடியும்னா உங்களோட வீடியோ வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ சூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து சொல்கிறேன். டிஸ்கார்ட் சேஞ்சஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வந்து உங்களோட வீடியோ வந்து செக் பண்ணுது, அதாவது எதுவும் காப்பிரைட் கிளைம் இருக்கிற மாதிரி வீடியோ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுது. சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோவில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, காப்பிரைட் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக்கை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும். இந்த வீடியோ வந்து காப்பிரைட் கிளைம் வரக்கூடியது, ஸோ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்களா வேணாமா, பப்ளிஷ் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்லும். இப்போ வந்து இந்த வீடியோவில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ டிக் மார்க் அடிச்சிருக்கு, க்ரீன் டிக் கொடுத்துருக்கு. அதே போல் நோ இஷ்யூஸ் ஃபவுண்டட், எந்த இஷ்யூ வந்து இந்த வீடியோவில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் செட்டிங்ஸு. இதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு இப்போ வந்து லாஸ்ட் வந்துட்டோம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து சேவ் ஆர் பப்ளிஷ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து டேரெக்டாக வந்து பப்ளிஷ் ஆகிடும். பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து அன்லிஸ்டில் வச்சுருங்க. எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி ஃபஸ்ட் எடுத்தோன்னே அன்லிஸ்டில் நீங்கள் வைங்க. பப்ளிக்கில் பண்ணிவிட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா உடனே வந்து பப்ளிஷ் ஆயிரும், உடனே நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் போயிருக்கும். பட் அப்படி பண்ணக்கூடாது. எந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அன்லிஸ்டில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சேவ் கொடுங்க. ஒரு 2 hours ஆர் 1 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷெடியூல் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து பப்ளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ஷோ நோட்டிஃபிகேஷன் போகும். அன்லிஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதே போல் உள்ளே போய் எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து பப்ளிக்னு கொடுக்குறேன். பப்ளிக்னு கொடுத்த பிறகு பப்ளிஷ் பண்ண கொடுத்துறேன். இந்த வீடியோக்கு வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆகி பப்ளிஷ் ஆக ஸ்டார்ட் ஆரம்பிச்சுட்டு இந்த லோட் ஆகி முடித்தோன்னே நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், வீடியோ வந்து அப்லோட் ஆகி பப்ளிஷ் ஆகிட்டு இதுக்கப்புறம் இந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்காங்க. ஷோ சோஷியல் மீடியா வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ போட்ட வீடியோஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும் பாருங்கள். நம்ம போட்ட வீடியோஸ் வந்து எவ்வளோ வியூஸ் பேருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்குறாங்க, எவ்வளோ லைக்ஸ் வந்துருக்கு, அது எல்லாமே வந்து இந்த கிரியேட்டர் ஸ்டுடியோவில் வந்து ஒயிட் ஸ்டுடியோவில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். இதை வந்துட்டப்போ இப்போலாம் வந்து நம்மளோட சேனலில் இப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணோம்ல 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ வீடியோ அப்லோட் பண்ண வீடியோ தான் இது. இதை கண்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன் அப்படின்னு அதை வீடியோஸ் அப்லோட் ஆயிருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த எடிட் ஐக்கானுக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணாலும் சரி, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணாலும் சரி, இந்த தமிழில் கிளிக் பண்ணாலும் சரி, உள்ளே வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு பேஜுக்குள்ளே போயிடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோஸில் வந்து டிஸ்கிரிப்ஷனோ இல்லை டேகோ எதுவும் சேஞ்ச் பண்ணணும் வச்சா வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் வந்து டைட்டிலோ இல்லை டிஸ்கிரிப்ஷனோ இல்லை தம்ப்நெயிலோ மற்றபடி எந்த என்னென்னமோ சேஞ்ச் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து எடிட் பண்ணி மாற்றிக்க முடியும். இதில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது எதுவும் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா அப்லோட் ஆன பிறகு வந்து இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் வந்து எண்டு ஸ்க்ரீன் சொல்லியிருந்தோம் இல்லையா, எண்டு ஸ்க்ரீன் இது வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கார்டு கொடுக்குறதுனாலும் கார்டு கொடுத்துக்கலாம், இல்லை வந்து சப்டைட்டில் கொடுக்குறதா இருந்தாலும் சப்டைட்டில் கொடுத்துக்கலாம். எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த இதில் பார்த்துக்கலாம். விசிபிலிட்டி வந்து பப்ளிக்கில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து அன்லிஸ்டில் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லை ப்ரைவேட்டில் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம்.
இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் நான் சொல்கிறேன். இவ்வளோ தான் நம்மளோட டெஸ்க்டாப்பில் வந்துட்டு எப்படி இந்த ஒரு வீடியோ வந்து ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணுறது சொல்லியாச்சு. இதே வந்து உங்களோட மொபைல்லேயே வந்து நீங்கள் பண்ணலாம். உங்களோட வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு மற்றபடி அப்லோட் பண்ண பிறகு வந்து இங்கே தான் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்க்டாப்பில் தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ வந்து மொபைல் அப்ளிகேஷனில் அப்லோட் தான் பண்ணலாம். ஃபுல் எடிட்டிங்கும் வந்து நீங்கள் வந்து டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்து ஒரு வீடியோ வந்து ப்ராப்பராக வந்து உங்களோட யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மளோட சேனலுக்கு ஒய்டிஸ்ட் அதாவது யூடியூப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் 100% யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சேனல் கிரியேட் பண்ணுறதுலேருந்து சேனல்லேருந்து பேமெண்ட் உங்கள் பேங்க்கு வர வரைக்கும் A to Z வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்கு. ஸோ யாரும் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலில் போகிற வீடியோஸ் வந்து பார்ட் வைஸாக பார்த்துட்டு வாங்க. ஸோ பார்ட் வைஸாக பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே புரியும். நீங்களும் சேனலை ஆரம்பித்து நல்லா க்ரோ பண்ணி கொண்டு போக முடியும். இது பார்ட் 5 வீடியோ. பார்ட் 6 வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.